மோடி அவர்கள் இத்தனை முறை பரப்புரைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வந்திருக்காரு, ஆனால் ராகுல் காந்தி ஒரு முறை தான் பரப்புரைக்காக வந்திருக்கிறாரு. அப்போ எட்டு முறை இவர் வந்து ரோட் ஷோ நடத்தி மக்களை கவர முடியாததை ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா மனங்களையும் கவர்ந்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க ராகுல் காந்தி. பிஜேபி வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் இந்துத்துவ கட்சி. தயவுசெய்து இதெல்லாம் செய்யாதீங்க. வள்ளுவர் பண்பாட்டு மையம்னா தொடங்கவே தொடங்காதீங்க. இலவச மின்சாரம் யாருக்கு கொடுக்குறாங்க, எங்கே கொடுக்குறாங்க இலவச மின்சாரம்? நம்பிக்கை தரக்கூடிய வாக்குறுதி ஏதாவது அதில் இருக்கா சொல்லலாம். அதுக்கான வாக்குறுதி எதுவுமே இல்லை. 25 கோடி பேரை வறுமையிலேருந்து மீட்போம்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, 25 கோடி பேரை வறுமையிலேருந்து மீட்டுட்டோம்னாங்க. இப்போ திரும்ப 25 கோடி பேரை வறுமையிலேருந்து மீட்போம்ன்றாங்க. அப்போ எத்தனை கோடி பேர் என்ன? Digital payments with multiple features and great success rate. ஓபிஸ் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் இரா குமார் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் பிரிட்டோ. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 3-4 நாட்கள் தான் இருக்குது. 14 ஏப்ரல் அம்பேத்கர் ஜெயந்தி என்று நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுறோம்னு பாஜக வெளியிட்டிருக்கிறாங்க. நிறைய மக்கள் நல அம்சங்கள் இருக்கிறதா பார்க்குறீங்களா எப்படி சார்? வளர்ச்சிக்கான ஒரு வாக்குறுதிகள் எதுவுமே அதில் இருக்கிறதா தெரியல. ரொம்ப முக்கியமானது வந்து வேலையில்லா திண்டாட்டம். 45 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் தலைவர் தாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் உள்ள வேலையில்லாத இளைஞர்களில் 74% பேர் இந்தியாவில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு புள்ளிவரம் சொல்லுது. அப்போனா எந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம், அது போக்குறதுக்கு என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா பெருசாக ஒன்றுமே இல்லை. ஒன்றே ஒன்று சொல்லியிருக்காங்க, வேலை வாய்ப்பை உருவாக்கும் முதலீடுகளில் கவனம் செலுத்தப்படும்னு. அதுதான் தான், வேற ஒன்றுமே சொல்ல. பெண்களுக்கு அந்த கடன் அதிகமாக மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு படித்த இளைஞர்கள் முதல்ல வேலை கொடுக்கணுங்க. பெண்களுக்கு கடன் கொடுக்கறதோ படித்த இளைஞர்கள் முதல்ல வேலை கொடுக்கணும்ல. ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு, 30 லட்சம் வேலைகள் காலியாக இருக்குது ஒன்றிய அரசுடைய அலுவலகங்களில், அதை முழுசும் 1 வருஷத்துக்குள் நிரப்புவோம் அப்படின்றார். 30 லட்சம்ன்றது ஒரு கணிசமான ஒரு இது இல்லையா, அது அரசு வேலைங்கிறது. அதை கூட இவங்க சொல்லலையே. தனியார் தான் இப்போ அரசு மட்டுமே வேலை கொடுக்க முடியாது, தனியார் நிறுவனங்கள் தான். அது எதை ஒரு கான்க்ரீட்டாக எதாவது சொல்லியிருக்காங்களா, போகிற போக்கில் ஒரு மொட்டையாக வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய முதலீடுகள் கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டா சரியாக போச்சா? முக்கியமானது வேலை வாய்ப்பு இல்லையா. வறுமை ஒழிப்பு, 25 கோடி பேரை வறுமையிலேருந்து மீட்போம்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, 25 கோடி பேரை வறுமையிலேருந்து மீட்டுட்டோம்னாங்க. இப்போ திரும்ப 25 கோடி பேரை வறுமையில் மீட்போம்ன்றாங்க. அப்போ எத்தனை கோடி பேர் என்ன, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50% பேர் வறுமையில் தான் இருக்காங்க இந்தியாவில். இந்த 10 ஆண்டுகளில் கொடுத்த மாதிரி இலவச மின்சாரம் ஏழைகளுக்கு மீண்டும் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இலவச மின்சாரம் யாருக்கு கொடுக்குறாங்க, எங்கே கொடுக்குறாங்க இலவச மின்சாரம்? இதுதான் கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷன் வந்து இலவசமாக இன்னும் 1 ஆண்டுக்கு நீட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே சொன்னது தான், ஏற்கனவே சொன்னதான் இன்னும் 1 ஆண்டு நீட்டிக்கும்னு சொல்லிட்டு. இவங்க சொல்கிறாங்களே, இந்த 1000 ரூபா கொடுக்குறது பிச்சைன்னு சொல்லி சொல்கிறாங்க, வெள்ள நிவாரணம் கொடுக்குறது பிச்சைன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அரிசி கொடுக்குறீங்கன்றீங்க அது பிச்சை இல்லையா? வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காம மக்கள் வறுமையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு தொழில் வளர்ச்சிக்காக செஞ்சு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 30% தொழிற்சாலை சிறு குறு தொழில்கள்லாம் மூடிட்டு போயிட்டாங்க கோயம்புத்தூரில். அதை திரும்ப மீட்டெடுத்து அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், சிறுகுறுத்தொழில் பயிற்சி இல்லை, அது வந்து திரும்ப ரிவைவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஏன்னா இவங்களுக்கு நோக்கமே வந்து சிறு திருக்கோள்களை அழிச்சிடணும், எம்எஸ்எம்இயை அழிச்சிடணும். அழிச்சிட்டா தான் பெருமுதலாளிகளே எல்லாம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க தொழில், இவங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அதுக்கான வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் எப்படி அதுக்கான வாக்குறுதி இவங்க கொடுப்பாங்க? காமன் மேன், நடுத்தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நம்பிக்கை தரக்கூடிய வாக்குறுதி ஏதாவது அதில் இருக்கா சொல்லுங்கள். அதுக்கான வாக்குறுதி எதுவுமே இல்லை.
இவங்க வந்து நிர்மலா சீதாராமன் ஒரு நிதியமைச்சர், அவங்க சிதம்பரத்தில் வந்து பேசியிருக்காங்க, அம்பத்தூர் தொழிற்பேட்டையை விட அயோத்தியில் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ ஊர் புறம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, தொழிற்சாலைகள்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊருக்கு ஊர் ராமர் கோயில் கட்டுங்களா. கோயில் கட்டுறதுனால இன்னும் வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிறது. கோயில் கட்டுறதுனால வருமானம் வரத்தாங்க, அது சுற்றுலா மையமாகும், அது புதுசாக திறந்துருக்காங்க. ஒரு 500 ஆண்டுகளாக பிரச்சனையில் இருந்தது, இப்போ திறந்துருக்காங்க. இவங்க வேறு இலவசமாக வேறு கூட்டுட்டு போகிறேன்றாங்க. மக்கள் எங்கே அதிகமாக கூடுற சுற்றுலா மாதிரி தானே, அது ஒரு ஆன்மீக சுற்றுலா அவ்வளோதானே. ஒரு காஷ்மீருடைய மொத்த வருமானத்தின் இது என்ன? சுற்றுலா தான். சிங்கப்பூருடைய மொத்த வருமானத்தின் வழி என்ன? சுற்றுலா தான். சுற்றுலா தான், வேறு ஒன்றும் கிடையாது சிங்கப்பூரில். அது மாதிரி அந்த நாட்டுடைய வருமானமே சுற்றுலா தான், காஷ்மீருக்கு அதேமாரி சுற்றுலா தான். ஸோ இந்த தீவிரவாதத்தால் சுற்றுலா அழிஞ்சதுனால அந்த மாநிலத்தை வருமானமே போயிடுச்சு. இது ஒரு ஆன்மீக சுற்றுலா. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா மருத்துவ சுற்றுலாம்பாங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு எங்கெங்கேருந்தோ வராங்க. இங்கே சிஎம்சிக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து வருவாங்க, பங்களாதேஷ்லேருந்து வராங்க, பாகிஸ்தான்லேருந்து வராங்க. அதேமாதிரி சென்னைக்கும் நிறைய பேர் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள்லேருந்து வராங்க. அது வந்து மருத்துவ சுற்றுலான்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வரும்பொழுது தான் ஹோட்டலில் சாப்பிடுவோம், 10 பொருள் வாங்குவோம், அவங்களுக்கு லாபம் கிடைக்கும், அதனால் அரசுக்கு வரி வருவாய் கிடைக்கும், அதனால பொருளாதார வளர்ச்சி பெறும். சுற்றுலா ஒரு வளர்ச்சிக்கானது. ஆனால் அது மாதிரி ராமர் கோயில் இப்போ திறந்துருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு போயிட்டுருப்பான், வருஷ வருஷம் இதே கூட்டம் வருமா சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயமும் புதுசாக திறந்த உடனே கூட்டம் அளவாயும் பார்க்கறதுக்கு, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இன்றைக்கி வர்றதை வச்சுட்டு நீங்கள் உடனே அயோத்தியில் நீங்கள் வந்து அயோத்தியில் கூடியிருக்குன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. அம்பத்தூர் தொழிற்பேட்டையோட அது சிறப்பாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் அப்போ அம்பத்தூர் தொழிற்பேட்டை தேவையில்லையா? இது வேலை வாய்ப்பு கொடுக்குது இல்லை, நிரந்தரம் மாதச்சம்பள வேலையை கொடுக்குது இல்லையா, அங்கே வியாபாரம் தானே. ஒரு நிதியமைச்சர் இந்த மாதிரி பேசலாமா சார்? ஆனால் கடந்த கால பாஜக தேர்தல் அறிக்கைகளில் இடம்பெறக்கூடிய அந்த இந்துத்துவங்கிறது இந்த தேர்தல் அறிக்கையில் அதிகமாக இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை அதிகமாக பார்க்க முடியுது. அது அங்கே எடுபடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ராமர் கோயில் டேக் ஆஃப் ஆகலைன்னதுமே இன்னும் இந்துத்துவை பற்றி அதிகம் பேசினா எடுபடாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் இவங்களுடைய கொள்கைகள் பூரா வந்துட்டு எல்லோருக்குமான வளர்ச்சி அப்படின்ட்டு எதிரான கொள்கை வச்சுட்ருக்காங்க. இவங்க கார்பரேட்டுக்காரர்களுக்காக அரசு இது. கல்வி கடன் வாங்கிட்டு 2 லட்சம் கோடி கல்வி கடனுங்க, அதை ரத்து பண்ண முடியாதுன்றாங்க. வேலையும் கிடைக்கல, காசு கடனை வாங்கி படிச்சுட்டான், வேலை கிடைக்கல. எப்படி ஒன்று வேலையை கொடுங்க, இல்லை அந்த கடனை ரத்து பண்ணுங்க, அது செய்ய முடியாதுன்றீங்க. ஆனால் கார்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும் 25 லட்சம் கோடி ரத்து பண்ணுறீங்க. இது யாருக்கான அரசு? இது கார்பரேட்டுக்கான அரசாக தானே இருக்குது, காமன் மேனுக்கான அரசாக இல்லைல்ல. அதுதான் அந்த தேர்தல் வாக்குறுதியில் அப்படித்தானே இருக்குது. இப்போ கடுமையான விமர்சனங்கள் வந்த குடியுரிமை திருத்தச் சட்டம், பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், இதை எல்லாத்தையும் உறுதியாக கொண்டு வருவோன்றாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படி சாத்தியம்? உங்களுக்கு குறைந்தபட்சம் இந்த தேர்தலை வந்து 1.5 மாதம் 2 மாதம் கிட்ட நடத்துகிறாங்க இல்லையா? ஏப்ரல் ஆரம்பித்து மே வரைக்கும் முடியிருக்கும், ஜூன் 1ஆம் தேதி தான். இதே 7 கட்டமாக நடத்துகிறீங்க. அப்போ எல்லா மாநில அரசுகளுக்கும் சட்டசபை தேர்தலையும் நடத்தணும், ஒன்றிய இது நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்தணும்னு சொன்னால் எத்தனை வருஷம் ஆகும் உங்களுக்கு? 2 வருஷம் 3 வருஷம் நடத்துவீங்களா? 3 வருஷத்துக்கு நம்ம வந்து 50,000 எடுத்துகிட்டு போகக்கூடாது, தேர்தல் நடத்த விதிமுறைகள் அப்படியே இருக்கும், இப்படியே இருந்துகிட்டு இருக்க முடியுமா? நடக்கிற விஷயமா இது? எத்தனை நடத்த முடியும் அவ்வளோவுக்கு? உங்களுக்கு வந்து வாக்கு எந்திரம் வேணுமில்ல முதல்ல, அது எளிதான விஷயமா இது? அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. இல்லை, வள்ளுவர் பண்பாட்டு மையம்லாம் அமைப்போம், தமிழ் மொழிக்கு உலக அளவில் முக்கியத்துவம் வாங்கி தருவோம். நான் வந்து ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினச்சாங்கன்னா தயவுசெய்து இதெல்லாம் செய்யாதீங்க. வள்ளுவர் பண்பாட்டு மையம்லாம் தொடங்கவே தொடங்காதீங்க. நீங்கள் வள்ளுவர் பண்பாட்டு மையம் தொடங்கினா என்ன பண்ணுவீங்க? சனாதனத்தை தான் வள்ளுவர் சொன்னார்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணி கொண்டாந்து கொடுப்பீங்க. வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவீங்க, காவி உடை அணிவிப்பீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி உலகம் முழுக்க இங்கே வந்து வள்ளுவரை வந்து நீங்கள் அவமானப்படுத்துறது போதும், உலகம் முழுக்க கொண்டு போய் வள்ளுவரை பற்றி தவறான ஒரு கருத்தை பரப்பி என்ன எல்லாமே இப்போ சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட்லேருந்து தான் வந்தது. இந்த நாகசாமின்னு ஒருத்தர் இருந்தார், தொல்லியல் துறையில் ஓய்வு பெற்று வேலை பார்த்த ஓய்வு பெற்றவர். அவர் என்ன எழுதுறாரு? பகவத்கீதையை பார்த்து தான் எழுதினார் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. திருக்குறள் எழுதினாருன்ட்டு. திருக்குறள் என்ன சொல்லுது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது. பகவத்கீதையில் கண்ணன் என்ன சொல்கிறான்? சதுர்வர்ணம் மாயா சிருஷ்டம்ன்றான். நான் தான் 4 வர்ணத்தை படைத்தேன், நானே நினச்சேன் அதை மாற்ற முடியாதுன்னு. திருக்குறள் அதுவாக சொல்லுது.
அப்படி இருக்கும்போது திருக்குறளை பார்த்து பகவத்கீதையை பார்த்தா எழுதணும் அப்படின்னு இந்த மாதிரி பொய்யும் புரட்டு புன சுருட்டுகள் எல்லாத்தையும் எழுதி ஆராய்ச்சின்ற பேரில் அதை வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் பரப்பி திருவள்ளூர் பேரை கெடுக்காதிக்கிறான். அதைத்தான் செய்வாங்க அவங்க திருவள்ளூர் மாதிரி ஒரு மண்ணாங்கட்டியும் அமைக்க வேண்டாம், எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் தமிழ் வளர்ச்சிக்கான பணத்தை எங்கள்கிட்ட கொடுங்க போதும், எங்கள் திருக்குறளை எங்கள் மொழியை எந்த அளவுக்கு வளர்த்து எங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் உலகம் முழுக்க கொண்டு போகணும் நாங்கள் கொண்டு போய்க்கிறோம், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் செஞ்சால் அது கேட்டா போட்டியாக தான் இருக்கும். இவருக்கு எங்கே போய் என்ன பேசணும் கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. வேலூர் போனார்ல மோடி, அங்கே போய் என்ன 370 நாங்கள் நீக்கிட்டோம் காஷ்மீரில், அதனால் காஷ்மீர் நல்லா இருக்குன்றாரு. 370 காஷ்மீரில் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள், தமிழ்நாட்டில் இஸ்லாமியர் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு 3-4 தொகுதிகளில் வேலூர் முக்கியமானது. அங்கே போய் அங்கே காஷ்மீரில் போய் அப்படி தான் பேசினார், நான் 370 நீக்கின பிறகு மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்ட்டு. அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாதா நம்ம மகிழ்ச்சியாக இருக்குமா இல்லையான்ட்டு. இவங்க இஷ்டத்துக்கு பொய்யை சொல்கிறது தான் அவங்களுக்கு, பொய்யின் தெரிஞ்சே சொல்லுவாங்க. அது மாதிரி தான் வள்ளுவரை பற்றி இவங்க வந்து பொய்யான கருத்துக்கள்லாம் பரப்பி சனாதனத்துக்கு. இங்கே ஒருத்தர் இருக்கார்ல RSS ரவி ஆளுநர், அவர் போய் வடலூர் போயிட்டு சனாதனத்து உச்ச நட்சத்திரம் வள்ளலாறு மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்னு பாடினார், மதத்தையே பேய்னு சொல்கிறார். அங்கே போய் சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரம்னு ஐயா வைகுண்டநாதர் அவர் என்ன சொல்கிறார், தாழக்கிடப்போரை தற்காக்க வேண்டும்னாரு, கீழே கூட மேலே கொண்டு வா, ஒரே கிணத்துல தண்ணி குடி, ஒரே குளத்தில் குழி, ஒன்றா சமபந்தி விருந்து தொடங்கினதே அவர் தான். அதெல்லாம் பண்ணி ஒரு சமம் எல்லாரும் பாகுபாடு கிடையாது ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லும், மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு கிடையாது சொல்லி சொன்னவர். இவர் என்ன சொல்கிறார், அந்த சனாதனத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது அதை காப்பாற்றுவதற்காக அவதாரம் எடுத்தவர் ஐயா வைகுண்டநாதன். சனாதனத்தால் அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது அவதாரம் எடுத்தார், சனாதனத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டபடி வரல. இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரத்தை தெரிஞ்சே அழுத்து விடுறவங்க, இவங்க கண்ட்ரோலில் போய் திருக்குறள் மையம் இருந்ததுன்னு வச்சிங்க என்ன ஆகும், பொய்யான பிரச்சாரங்கள் தான் பண்ணி திருவள்ளுவர் பேரை கெடுத்து உலகம் முழுக்க கெடுக்க போகிறாங்க. அது செய்கிறத விட கம்முன்னு பேசாமல் இருங்க, இது அப்படி ஏதாவது செய்வோம், நல்ல வேலை இந்த ஆட்சி வராதுன்னு நினைக்கிறேன், வந்துட்டுதுன்னா அதுக்காக ஒரு தனி போராட்டம் நடத்தணும், திருக்குறள் மையம் நீ தொடங்காதே அப்படின்னு. இப்போ காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை பாஜக தேர்தல் அறிக்கை ரெண்டையும் எப்படி ஒப்புமைப்படுத்தி பாருங்க. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இவங்க வந்து என்ன சொல்கிற மாட்டேன், 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்குவோன்றாங்க. அவர் என்ன சார் காண்கிட்ட, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதம் 8,000 வீதம் ஆண்டுக்கு 1,00,000 கொடுப்போம் அப்படி சொல்லி சொல்கிறாரு. அது வந்து ஒவ்வொரு காங்கிரஸ் தேர்தலில் பெரிய மாற்றம், காங்கிரஸில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறேன் நான். பாதி வந்து அவங்களும் அப்படி தான் இருந்தவங்க தான், முன்னாடி இருந்த காங்கிரஸ் வந்து மாநிலங்களுக்கு உரிமை கொடுக்காது, மாநில அரசு வந்து மதிக்காது, அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்த ஒரு காலத்தில் காங்கிரஸ். இப்போ ராகுல் காந்திக்கிட்ட பெரிய மாற்றத்தை பார்க்குறேன் நான், ஒவ்வொரு மாநில மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு அதை மதிக்கக்கூடிய வகையில் இருக்க அதுதான் உண்மையான கூட்டாட்சியாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு இருக்கார். அதனால தான் வந்து தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டாம்னு சொன்னால் விலக்கு அளிக்கிறதுக்கு அந்தந்த மாநிலங்களுக்கு உரிமை கொடுத்துட்றோம், நீட்டு வேணுமா வேணாமான்றது. அதே மாதிரி ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரும், தேவையான திருத்தம் கொண்டு வருவோன்றார். ஜிஎஸ்டி சட்டம் போட்டு புழுங்கி எடுக்கிறது, மக்களை சுரண்டி கஜானாவை நிரப்பிக்கிட்டு நடத்துறதுக்கு பேர் அதில் பொருளாதாரம், பொருளாதாரம் உயர்ந்திருக்குதுன்னு. 175,000 கோடி எங்களுக்கு இந்த மாதத்தை எங்களுக்கு ஜிஎஸ்டி வந்திருக்குன்னு அது பெருமை கிடையாது. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் காங்கிரஸ் ரொம்ப சாதாரணமாக அணுகிறாங்க, ராகுல் காந்தி ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணுறாரு. ஏன்னா மோடி அவர்கள் இத்தனை முறை பரப்புரைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வந்திருக்காரு, ஆனால் ராகுல் காந்தி ஒரு முறை தான் பரப்புரைக்காக வந்திருக்கிறாரு. அதான் இப்போ 8 முறை இவர் வந்து ரோட் ஷோ நடத்தி தேர்தல் பிரச்சாரம் நடத்தி அங்கே கோயம்புத்தூர் ரோட் ஷோ, சென்னையில் ரோட் ஷோ எல்லாம் நடத்தி மக்களை கவர முடியாததை ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா மனங்களையும் கவர்ந்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டார் ராகுல் காந்தி. ஏன்னா அந்த எளிமை தாங்க, தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்புவாங்க. நீங்கள் சும்மா ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க, மக்களை ஏமாத்துறது, இங்கேருந்து வேட்டி கட்டிக்கிட்டு சட்டை போட்டுக்கிட்டு துண்டு போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ஏமாந்துருவாங்களா, இங்கே யாருன்னு தெரியாதா? அவர் எப்பவும் போல் இருக்கார், எங்கும் போகிற மாதிரி ஒரு டிஷர்ட்டும் பேண்ட்டை போட்டுக்கிட்டு போகிற மாதிரி இங்கே வராரு, வண்டி நிறுத்தி டக்குன்னு ரோடு கிராஸ் பண்ணி இங்கே சென்ட்ரல் மீடியனை தார். அதாவது அந்த சென்ட்ரல் மீடியனை அவர் தாண்டி போகிறார் பார்த்தீங்களா, அது என்னன்னா இது வரைக்கும் இருந்த தடைகளையெல்லாம் தாண்டிட்டு போகிறாருன்னு தான் நடக்கிறேன்.
காங்கிரஸுக்குள்ளே சில தடைகள் இருந்துச்சு இல்லை. நீங்கள் உண்மையாக சொன்னோம்னா இந்த பிஜேபி வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் இந்துத்துவ கட்சி. திமுக கூட கம்பேர் பண்ணும்போது இந்த இவனுக்கு ஹார்ட்கோர் இந்துத்துவம் ஆன பிறகு அவங்க செக்யூலர் ஆகிட்டாங்க. அது வரைக்கும் அது ஒரு சாஃப்ட் இந்துத்துவ பார்ட்டியாக தான் இருந்தது. இப்போ செக்யூலர் ஆகக்கூடிய கட்டாயம் வந்துச்சு. அந்த ஃபுல்லாக இப்போ அதுவும் இந்த நடைபயணம் போனார் பாருங்கள் ராகுல், அதில் வந்து ஒவ்வொரு மாநில மக்களையும் புரிஞ்சுக்கிட்டார், எளிமையாக பழகிறாரு. சாதாரணமாக போகிறாருங்க இந்த மாதிரி ஒரு, நீங்கள் அவர் பிரைம் மினிஸ்டர் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் வந்து அடுத்து காங்கிரஸ் ஜெயிச்சா அவர் தான் பிரைம் மினிஸ்டர். மக்கள் மனதில் ஒரு இது இருக்குது, ஒரு பெரிய பார்ட்டியோட லீடர். அவர் வந்து சாதாரணமாக போயிட்டு ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் போட்டு என்ன ஸ்வீட் இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டு ஸ்டாலினுக்கு ஸ்வீட் வாங்கி போகிறேன் அப்படி சொல்கிறது, போகிற வழியில் அந்த குழந்தையை கொஞ்சிறது, எல்லோரும் கை கொடுக்குறது, ஃபோட்டோ எடுக்க, அவ்வளோ எளிமையாக இருக்கிறார்ல. இதெல்லாம் நம்ம நாட்டில் பார்த்துருக்குமா இது வரைக்கும் முன்னாடி? ஒரு கவுன்சிலர் கூட அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய லீடர் அவ்வளோ சிம்பிளாக இருக்கார். அதுதான் அந்த அவருடைய அந்த எளிமை தான் தமிழ்நாட்டு மக்களை முழுசும் கவர்ந்தது. ஒரே ஒரு விசிட்டில் எங்கே போயிட்டார? நீ 9 தடவை வந்து என்ன பண்ண முடிஞ்சுது உன்னால்? ஏன்னா அவர் கூட சித்தாந்தமே வந்து தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராத சித்தாந்தத்தை நீங்கள் தூக்கிட்டு வரீங்க. விற்கிற பொருள் தாங்க கடை விரிக்கணும், விற்காத பொருளை கொண்டு வந்து கடை விரிச்சிட்டு கடை விற்று என்ன சொல்கிறார் அவர் பாருங்கள். நவராத்திரி மாதத்தில் வந்து இவங்க மட்டன் சாப்பிட்டு லாலு பிரசாத்தும் ராகுல் காந்தியும் இந்துக்கள் மனதை புண்படுத்திட்டாங்கன்னு காஷ்மீரில் போய் பேசுகிறாரு. காஷ்மீரில் இருக்கிற பண்டிட்டுகளே மட்டன் சாப்பிடுவோம் தெரியுங்களா, பண்டிட்டுகளும் பிராமணர்கள் காஷ்மீரில், அவங்களே மட்டன் சாப்பிடுவாங்க. இது என்ன உங்களுக்கு இது அவன் விருப்பம், அவன் சாப்பிட்டு போகிறான், உனக்கு என்னையா? இன்னமும் அந்த இந்துத்துவம் அதை வெளியே தூண்டி விட்டே ஓட்டு வாங்கலான்னு பார்க்குறீங்க, அது எடுபடாது. மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, கஷ்டப்படுறாங்கன்னா அதை பற்றி பேசுறதுக்கு இல்லை. காங்கிரஸ் தேர்தலில் இருக்க அதை பேசுது, உரிமைகளை கொடுப்போம், மாநிலங்களுக்கு உரிமை கொடுத்தாதான் மாநிலங்கள் வளர்ச்சி பெற்றாதான் இந்தியா வளர்ச்சி பெறும். அதுதான் உண்மை. மாநிலங்கள்லாம் வறுமையில் வச்சுட்டு இந்தியா வளர்ச்சி எப்படி பெறும்? இந்தியாங்கிறது என்ன? மாநிலங்கள் சேர்ந்தது தானே இந்தியா. நம்ம தொடர்ந்து விவாதிப்போம் சார். நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.